நான் தூத்துக்குடி நகர வர்த்தகர்களின் மத்திய சங்கத்தின் தலைவராகவும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய மாவட்ட தலைவராகவும் இருக்கின்றேன். கடந்த காலங்களில் ஸ்டெர்லைட் நிரந்தரமாக நீக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோளோடு கடந்த 24ஆம் தேதி கடையடைப்பு போராட்டமும் ஒரு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. அந்த நடைபெற்ற பின்பு கடந்த 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி மாநில மாநாடு சென்னையிலே நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஸ்டெர்லைட்டை முழுவதுமாக அப்புறப்படுத்த வேண்டும், அதற்கு மாநில அளவிலே வணிகர் சங்கங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் முதல் தீர்மானமாக ஸ்டெர்லைட்டை நீக்குவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக நீக்க வேண்டுமென்று கடந்த 24ஆம் தேதி போராட்டம் நடைபெற்றது. அதே போன்று மாநாட்டிலே தெரிவிக்கப்பட்டது. என்ன தெரிவிக்கப்பட்டது என்றால், வருகின்ற 24ஆம் தேதி வீடுகளிலிருந்து மக்கள் வீதிக்கு வரும் போராட்டம் அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கலந்து பேசியிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக கடைகளில் அடுத்து ஒரு முறை கடைகளிலே அனைத்து கடைகளிலும் மின் விளக்குகளை 7 மணிக்கு மேல் அணைத்து 8 மணிக்கு ஆன் செய்ய வேண்டும். அந்த நேரத்திலே அனைத்து கடைகளிலும் மெழுகுதிரியை மட்டும் பொருத்தி வணிகம் செய்ய வேண்டும் என்பதையும் செய்ய வேண்டும் என்று கலந்து பேசியிருக்கின்றோம். அந்த நகரை இரட்டிப்பு செய்யும் போராட்டம் என்று அதுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கலந்து பேசப்பட்டிருக்கிறது, ஆனால் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. கூடிய சீக்கிரம் அறிவிக்க இருக்கின்றோம். அதன் எதிரொலியாக இன்று என்னுடைய வீடு மர்ம நபர்களால் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நபர்களை கண்டுபிடிப்பதற்காக காவல்துறையினர் உடனே வருகை தந்து அந்த பக்கத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக அவர் கைது செய்யப்படுவார் என்று நம்புகின்றோம். இன்னும் நாங்கள் இதற்காக பயப்பட வேண்டும், அஞ்சுவதற்கு இல்லை. நாங்கள் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்.